Hi friends, welcome to NOMO. சென்னை சிட்டியினுடைய ஸ்மார்ட் ப்ராஜெக்ட் திட்டத்தின் கீழாக பல்வேறு வகையான திட்டங்கள் சிட்டியினுடைய பல பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டுக்கிட்டு வருது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதில் முக்கியமான ஒரு அட்ராக்ஷனாக பார்க்கக்கூடியது வில்லிவாக்கம் ஏரி பகுதியை வந்து புனரமைச்சு இதை ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு தளமாக மாற்றுவதற்கான பல்வேறு வகையான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வில்லிவாக்கம் ஏரி பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா புனரமைச்சு இதை புத்துயிர் பெற செய்யணும் அப்படின்ற கூடிய இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டின் கீழாக 2016 வந்து துவங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான எஸ்டிமேட்டட் காஸ்ட் கிட்டத்தட்ட 27 கோடி ரூபாய் மொத்தமாக. இந்த வில்லிவாக்கம் ஏரி பகுதியை புனரமைச்சு இங்கே எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஏரியில் போட்டிங் ஏரியா, அது மட்டும் இல்லாமல் அம்யூஸ்மெண்ட் ரைட்ஸ் நிறைய வந்து குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கானது, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு, வாட்டர் ஃபவுண்டைன்ஸு, அது மட்டும் இல்லாமல் மற்ற ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸும் வந்து இங்கே இருக்கிற மாதிரியான ஒரு பிளானை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே பண்ணியிருந்தாலும் கூட ஒரு பெரிய அட்ராக்ஷனாக இந்த வில்லிவாக்கம் ஏரி பகுதியில் அமையக்கூடியது பார்க்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் அமைய இருக்கிற ஒரு தொங்கும் பாலம், அதுவும் வந்து கண்ணாடி ஃப்ளோர்லேயே போட்டு வந்து அமைக்கக்கூடிய இந்த தொங்கும் பாலம் தான் பெரிய அட்ராக்ஷனாக பார்க்கப்படுகிறது. இந்த தொங்கும் பாலத்தினுடைய, அதாவது சஸ்பென்ஷன் பிரிட்ஜ்னு சொல்லலாம் நம்ம, இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 12.5 மீட்டர் ஹை லெவல் அபோவ் இருக்க மாதிரி வந்து அமையப்போகுது. இந்த தொங்கும் பாலத்திற்கான, அதாவது கண்ணாடி ஃப்ளோரில் அமையக்கூடிய இந்த தொங்கும் பாலத்திற்கான ஒரு மாடலாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரொம்ப புகழ்பெற்ற சுற்றுலாத்தலங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய மேக்ரிஜி ட்ரீடாப் பிரிட்ஜ், இதுதான் வந்து இதற்கான ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இங்கே வரக்கூடிய மக்களுக்கு, சுற்றுலா பயணிகளுக்கு, இந்த பகுதி மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தொங்கும் பாலத்திற்கு வந்து படிக்கட்டுகள் மூலமாகவும் வந்து அப்ரோச் பண்ணி மேலே ஏறுறது மட்டும் இல்லாமல் லிஃப்ட் வசதியும் ஏற்படுத்தப்பட இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஏரியினுடைய மத்திய பகுதியில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஒரு ரெஸ்டாரண்ட் அமைக்கிறதுக்கான பிளான் வந்துட்டு இருக்கு. இங்கே வந்து என்ன அமையப்போது, ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டி இருக்க மாதிரி, அது ரெஸ்டாரண்ட்டா இல்லை வேற ஏதாவது ஆக்டிவிட்டி வந்து அங்கே இருக்கிற மாதிரி பண்ணலாமா அப்படின்றது இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டியோ இல்லை ரெஸ்டாரண்ட்டோ ஏரியினுடைய மத்திய பகுதியில், அதாவது சுற்றியும் தண்ணி இருக்கும்போது ஒரு ஐலாண்ட் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அங்கே விசிட் பண்ணக்கூடியவங்களை கொடுக்கறதுக்கான ஒரு பிளானும் பண்ணியிருக்காங்க. இது எந்த மாதிரியான பிளான், ரெஸ்டாரண்ட் தான் வரப்போதான்றது இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. சிஎம்டிஏ தரப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக எந்த மாதிரியான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேஸ் வந்து நம்ம எங்கேயாவது போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா சிட்டிக்கு வெளியே நம்ம கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனால் தான், ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎம்ஆரோ அந்த மாதிரி வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போனால் தான் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் சென்னையை பொறுத்தவரையில். ஆனால் சிட்டிக்கு நடுவில் ஹார்ட் ஆஃப் த சிட்டி இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வந்துட்டு வில்லிவாக்கம் பகுதியில் இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கார்பரேஷன் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்டோட ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த பகுதியில் வந்து இந்த ஏரியை சுற்றி நடைபாதைகள் அமைக்கிற பணிகள், அது மட்டும் இல்லாமல் சுமார் 100க்கும் மேற்பட்ட கார்களை பார்க்கிங் பண்ணுறதுக்கான பார்க்கிங் ஏரியா, கார்டன் ஏரியாஸ், வாட்டர் ஃபவுண்டைன்ஸ் இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஆல்ரெடி முடிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரிக்கு வந்து நீர் வரத்து உள்ளே வர்றதுக்கான இன்லெட் அண்ட் அவுட்லெட், இன்லெட் பார்த்தீங்கன்னா இது வந்து சிட்கோ நகர் வழியாக வர்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸிட் பாயிண்ட்டு இது எல்லாமே ப்ராப்பராக வந்து சேனலைஸ் பண்ணி உருவாக்கி முடிச்சுட்டாங்க ஆல்ரெடி. இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த 2 மாதங்களுக்குள்ளாக, அதாவது ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணி செப்டம்பர்லேருந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வர்றது மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்காக வந்து வேலைகள் நடந்துகிட்ருக்கு தீவிரமாக. அதே மாதிரி இந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதை கான்ட்ராக்ட் முறையில் இதை எல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கான, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரியான இந்த ஏரி பகுதியை சுற்றி அமையக்கூடிய மற்ற போட்டிங் ஏரியா, அம்யூஸ்மெண்ட் ரைட்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, ஃபவுண்டைன்ஸு, இந்த சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வகையான ஃபெசிலிட்டிஸையுமே பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணுறது மாதிரி, ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரியான வகையில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து கொடுக்கறதுக்கான பிளானும் வச்சுருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லிவாக்கம் ஏரி பகுதி மொத்தமாக இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36.5 ஏக்கர் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் ஒரு 11 ஏக்கர் அளவுக்கு சுமாராக நீர் தேங்கக்கூடிய ஏரி பகுதியாக இருந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் மெட்ரோ வாட்டர் சார்பில் வந்து இங்கே ஒரு 10 MLD சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டையும் வந்து 11.5 ஏக்கர் நிலப்பரப்பு அளவில் வந்து ஆக்குப்பை பண்ணுற மாதிரி இந்த பிளான்ட் வந்து ஆல்ரெடி செட்டப் பண்ணுறதுக்கான பிளானு பண்ணி அதுக்கான ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்கு.
ஸோ மிக விரைவில் இந்த கொரோனா லாக்டவுன் எல்லாம் எண்டுக்கு வரணும். அது மட்டும் இல்லாமல் அது எண்டுக்கு வர்ற பட்சத்தில் அடுத்த 2-3 மாதங்களுக்குள்ளாக ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ஃபேமிலியோட வீக்கெண்டை மற்ற நேரங்களை வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான பிளேஸ் வந்து வர இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.